உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சம்பந்தமான விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் யமன் ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு வேலைகளில் ஆயத்தமாயிருக்காங்க. மறுபக்கம் இந்த ரஷ்யா சீனா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக வரக்கூடிய காலங்களில் மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய டாமினேட் இல்லாமல் நேரடியாக ரஷ்யாவும் சீனாவும் மத்திய கிழக்கில் ஒரு அரணாக நின்று இந்த நாடுகளுக்கு பொருளாதார அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதன் பல்வேறு ஏற்பாடுகளாக சில விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, யமன் என்ற நாடு ஒரு சிறிய நிலப்பரப்பு என்றால் கூட அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய யமன் வாசிகள் பல ஆண்டு காலமாக போரை சந்தித்த மக்களாக இருக்கிறாங்க. பல மக்களை இழந்த மக்களாகவும் இருக்கிறாங்க. கடந்த 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா யமனுடைய நிலப்பரப்பின் மேலே நடத்தின தாக்குதலில் 4 லட்சம் மக்கள் இறந்திருக்க கூடும் என்று சொல்லக்கூடிய புள்ளி விவரம் வருது. இதற்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு இஸ்லாமிய நாடுகள், ஆனால் யமன் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு கள்ள உறவு வைத்து கொண்டு சில அரசியல் ஆதாயங்களுக்காக யமனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஏடன் மற்றும் சனாவை தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக ஈடுபட்டாங்க. அதன் விளைவு தனது சொந்த சகோதரனை கூட இனப்படுகொலை செய்வதற்கான ஒரு வேலையை கடந்த 8 ஆண்டுகளில் அமெரிக்காவுடைய உதவியோடு வந்து இந்த யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா நிகழ்த்திச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது. யமனுடைய கை ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம். யமனை கண்டு சவுதி அரேபியா ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்குது, மறுபக்கம் அமெரிக்கா நடுங்கிட்டு இருக்குது. யமன் இன்னைக்கு நேரடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துது. இதற்கு முன்னாடி யமன் மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அந்த சமயத்தில் சவுதி அரேபியா உதவி செஞ்சிச்சுங்கிற ஒரே காரணத்திற்காக யமன் ஒரு எச்சரிக்கை கொடுத்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரியாதுடைய விமான நிலையத்தை நாங்கள் அடித்து தகர்ப்போம் என்று சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டாங்க. அதன் பயத்தில் சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்கு, ஓமன் மற்றும் பல்வேறு நாடுகளுடைய உதவியோடு யமனில் இருக்கக்கூடிய சில நபர்கள்ட்ட பேசியிருக்கு, நாங்கள் இதை செய்யவே இல்லை, இதற்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு ஒதுங்கிக்கிச்சு. மறுபக்கம் அமெரிக்கா ரகசியமாக வந்து ஓமன் வழியாக இதே போல் யமன்கிட்ட வந்து பேசியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இத்தகைய ஒரு நிலையை வந்து இன்றைக்கி யமன் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நிச்சயமாக இஸ்ரேலுக்கு இன்றைக்கி ஹமாஸ் என்ற அமைப்பு, காசா என்ற நிலப்பரப்பை தாண்டி இன்றைக்கி ஹிஸ்புல்லா மற்றும் யமனுடைய அந்த ஹூதிகளோடு போர் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும். உண்மையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, காசாவுடைய நிலப்பரப்பு என்பது ஒரு கார்பரேஷன், சின்ன நிலத்துண்டு. அந்த நிலத்துண்டுகளையே தாக்கு பிடிக்க முடியாமல், இதுவரையும் ஒரு வெற்றி கூட ஈட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய, பயந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஒரு பெரும், அதாவது காசாவை கம்பேர் பண்ணிங்கன்னா யமன் ஒரு பெரிய நிலப்பரப்பு, அந்த பரப்பின் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க, கூட வந்து லண்டன் பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் சேர்த்துக்கிறீங்க, அமெரிக்காவும் சேர்த்து இஸ்ரேலையும் சேர்த்து நீங்கள் அடிக்க முயற்சி பண்ணால் கூட யமனுடைய எந்த பகுதியும் நீங்கள் அழிக்க முடியாது. காரணம் என்னென்னா, யமனுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாமே பல்வேறு மலை குன்றுகளில் பதுக்கி வச்சுருக்காங்க, பூமிக்கடியில் புதைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ யமன் வாசிகள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க. யமன் வாசிகள் சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தி என்ன தெரியுமா, காசாவுடைய மக்கள் எங்கள் சகோதரர்கள், எங்களோட ரத்தம் என்பது காசா மக்களுடைய ரத்தத்தை விட புனிதமான ரத்தம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான் இருக்குது. காசாவில் என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கோ, என்ன வழிகளை சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ, அதே தியாகத்தை அடையத்தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மரணம் என்பது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, ஷஹீதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த போரில் பலஸ்தீன் மக்களோடு, காசா மக்களோடு இணைந்து வெற்றியை நாங்கள் ஈட்டுவதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி டெல்லவியூ நகரம் இன்றைக்கி குறிவைக்கப்பட்டு அடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. பல்வேறு பகுதிகள் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க. ஈலட் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் பல தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதில் 2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லவியூவை நோக்கி ஏவப்பட்ட அந்த ட்ரோன் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ட்ரோனாக காணப்படுது. காரணம், இந்த ட்ரோனை எதுவுமே இன்டர்செப்ட் பண்ணவே இல்லை, இடைமறிக்கலை. ஐஎன்டோம் ஆகட்டும், இன்னும் பல்வேறு செக்டார்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எதுவுமே இந்த ட்ரோனை வந்து இடைமறிக்க முடியல. சொல்லப்போனால் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் யமன், அண்டை நாடு கிடையாது.
அண்டை நாடாக இருக்கக்கூடிய எகிப்தோ ஜோர்டானோ கிடையாது. எகிப்து ஜோர்டான் நடந்துச்சுன்னா ஒரு உண்மையான பற்றுள்ள உண்மையான வந்து மக்களை மனிதர்களை நேசிக்கக்கூடிய நாடாக இருந்துச்சுன்னா இந்த எவ்வளவோ தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ரொம்ப அண்டை நாடாக இருக்கக்கூடிய நாடுனால முடியாத கோழைத்தனமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து யமன் மாறுபட்டிருக்கு. பலாயிரம் கிலோமீட்டர்லேருந்து அந்த ட்ரோன் ஏவிருக்கு. எஃபாட்ரோன், இந்த எஃபாட்ரோன் ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்தது. எஃபாட்ரோனை எதுவுமே இன்டர்செப்ட் பண்ண முடியல. ரொம்ப லாங் ரேஞ்ச் பயணித்து தொலைதூரம் பயணித்து அடிக்கக்கூடிய ஒரு ட்ரோனாக இருக்குது. அந்த எஃபாட்ரோனை தான் இவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பதில் தாக்குதல் வந்து இஸ்ரேல் கொடுக்கும்போது அங்கே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவங்க வந்து F-15 போன்ற போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த போர் விமானங்கள் போகக்கூடிய சமயத்தில் அந்த ஃபியூல் தீர்ந்துருது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் ஃபியூலை நிரப்புவதற்காக வானிலேயே சில விமானங்கள் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். இந்த விமானங்களை யார் அனுப்பிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷாக்காகும், நேட்டோ படை அமைச்சிருக்கு. நேட்டோ தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் உள்ள வந்து ஒரு பெரிய போராக இதை மாற்ற வேண்டும், மூன்றாம் உலக போராக மாற்ற வேண்டும் என்ற நினைப்பில் நேட்டோ வந்து அந்த ஃபியூலை கொடுத்து இந்த கூட்டுப்படையாக இருக்கக்கூடிய இந்த பிரிட்டன் அமெரிக்கா இஸ்ரேலுடைய படைகளுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ நேட்டோ சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வர்றதுனால ரஷ்யாவுடைய தலையீடும் இங்கே இருக்கும் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்கே ஒரு மைய விஷயத்துக்கு வருவோம். இந்த யமனை மற்றும் ஹிஸ்புல்லாவை ஹமாஸை பெரிய அளவில் உதவி செஞ்சு பாதுகாக்க யார் யார் இருக்கிறான், இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பகைமையை போக்கி அவர்களை ஒற்றுமையாக்க யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி ரஷ்யாவும் சீனாவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையை நோக்கி போயிருக்கு. ரஷ்யாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய மாஸ்கோவில் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த காசா பகுதி மற்றும் வெஸ்ட் பேங்கில் பகுதி மற்றும் லெபனான் இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அழைச்சிருந்துச்சு. இதில் வந்து பாப்புலர் மொபிலைசேஷன் ஆகட்டும், ஹமாஸ் ஆகட்டும், ஹிஸ்புல்லாவாகட்டும், ஃபத்தஹ் இஸ்லாம் ஆகட்டும், பலஸ்தீன விடுதலை ஜிஹாத் ஆகட்டும், இந்த அமைப்புகள் எல்லாமே ஹிஸ்புல்லா அதே போன்ற வந்து யமனில் குஹூதிகள் இவங்க எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. ஸோ இந்த சமயத்தில் இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸுடைய ஃபத்தஹ் அமைப்புக்கும் மத்தியில் ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, ஒரு பாண்டிங் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற அறிஞ்சுக்கிட்ட ரஷ்யா இடையில் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட சில அறிவுரைகளை கொடுத்துச்சு. இன்றைக்கி சீனா தன்பால் அழைச்சிருக்கு. வெறும் இந்த இரண்டு அமைப்புகள் மட்டும் கிடையாது, ஹமாஸ் ஃபத்தக் அது இல்லாமல் 12 அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாமே வெகு விரைவில் இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் வாங்க சீனாவில் இது சம்மந்தமாக பேசுவோம், அவங்களுக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துங்க, இந்த போரில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வியூகங்களும் இங்கே வச்சு நீங்கள் வகுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய அழைப்பை சீனா இன்றைக்கி விடுத்திருக்கு. மறுபக்கம் ரஷ்யா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா, ரஷ்யா ஆல்ரெடி சிரியாவுடைய நெருங்கிய நண்பன், சிரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பஷார் அல் அசத்தை குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சு. பஷார் அல் அசத் தன்னை வணங்க சொல்கிறான், ஃப்ரௌன் ஆட்டை தன்னை கடவுள் என்று சொல்கிறான் சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் வெகு விரைவாக பரவுச்சு. அந்த சமயத்தில் வந்த விஷயங்களை நம்ம கூட நம்பணும், பஷார் அல் அசத் கொடுங்கொடுமை ஆட்சிக்காரன் சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில் சில விஷயங்கள் பொய்யாக இருந்துச்சுன்னு தான் பிற்காலத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. பஷார் அல் அசத் அதற்கு ரொம்ப சிறந்த ஆட்சியாளன்னு சொல்லலை, சில கொடுமைகள் செஞ்சுருக்கிறான். பட் பஷார் அல் அசத் இன்றைக்கி ரஷ்யாவோட டையப்பில் ஒரு நல்ல நிலையில் இருக்கான். ஸோ சிரியாவுக்கு நேரடியாகவே இன்றைக்கி என்ன பண்ணுது, இந்த ரஷ்ய அரசு புட்டின் அரசு உதவி செஞ்சிட்ருக்கு, சிரியாவை ஒரு அரணாக பாதுகாத்துட்டு இருக்குது. ஸோ அந்த செயலில் இருந்து இன்றைக்கி கொஞ்சம் முன்னோக்கி செல்வதாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த பஷார் அசத் மேலே எழுந்த குற்றச்சாட்டுகளை பிரதான குற்றச்சாட்டு துருக்கியுடைய அதிபர் எர்துகான் வச்சார். ஸோ துருக்கிக்கும் இந்த பஷார் அல் அசத்துடைய அரசாருக்குடைய சிரியா அரசுக்கும் ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மொதல் பாண்ட் பண்ணணும், ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் வந்து சிரியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பஷார் அல் அசத்தையும் அதே மாதிரி துருக்கியுடைய தலைவராக இருக்கக்கூடிய எர்துகானையும் ரெண்டு பேர் ரஜபுத்தை எர்துகானையும் அழைச்சிருக்கிறாங்க. இந்த வாரத்தில் இந்த இரண்டு பேரும் மாஸ்கோவுக்கு போய் ரஷ்யா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பக்கம் சீனா இந்த போராட்ட குழுக்கள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை ஒன்றிணைச்சு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது. மறுபக்கம் ரஷ்யா சிரியாவையும் துருக்கியும் ஒன்றிணைக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கு. அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த இரண்டு நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா மத்திய கிழக்கில் எவ்வளவு அழகான ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மேற்குலகத்தையும் வீழ்த்தடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னோக்கி கொண்டு சென்றுருக்குங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே கூர்மையாக பார்க்க முடியுது. மறுபக்கம் இந்த யமன் ஹூதிக்கள் நேற்று 12 மணியிலிருந்து இன்றைய காலை 6 மணி வரையும் இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களில் சின்ன சின்ன தாக்குதலை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க நமக்கு தெரியுது. ஸோ அவர்கள் கொடுக்கக்கூடிய பெரிய எச்சரிக்கை என்னென்னா, இது நீண்ட போராக இருக்க போது இந்த போரில் குறிப்பாக ஹைஃபா துறைமுகம் அளிக்கப்படும், குறிப்பாக தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லவியூ நகரம் முற்று முழுதுமாகவே அளிக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்து தான் இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த வேளையில் இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெத்தன்யாகும் நாளைய தினம் வந்து அமெரிக்கா போகிறதா இருந்துச்சு, இன்றைய தினமே அவர் போயிட்டார். போயிட்டு வாஷிங்டன் டிசியில் இறங்கியிருக்கிறாரு. விரைவாக
அமெரிக்காவுடைய காங்கிரஸில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறாரு. ஸோ இந்த காங்கிரஸில் போய் என்ன பேச போகிறாருன்னா, இன்னும் இஸ்ரேலுக்கு என்னென்ன உதவி வேணும், இந்த போர் எப்படி எடுத்து செல்லணும், நீங்களும் ஒரு யூதனுடைய நண்பராக இருக்கிறீங்க, நீங்களே கிட்டத்தட்ட ஒரு யூத நாடாகவே இருக்கிறீங்க அமெரிக்கா, ஸோ எங்களுக்கு உதவி செய்யுங்கிற பல விஷயங்களை வந்து அந்த காங்கிரஸில் பேசுவதற்காக நெத்தன்யாகு போயிருக்கிறார். ஸோ இந்த மீட்டிங்கில் இன்றைக்கி வந்து ஜோ பைடனுக்கு கீழே அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் தான் அடுத்த அதிபருக்கான தேர்தலில் போட்டியிட போகிறாங்கங்கிற அறிவுக்கு பின்னாடி இன்றைக்கி கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் நெத்தன்யாவுடைய பேச்சை நான் கேட்க மாட்டேன், அந்த அவையிலிருந்து நான் வந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதே வேளையில் இந்த இஸ்ரேலுடைய போரை ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் வந்து அதிபர் ஆனேன்னா கமலா ஹாரிஸ் சொல்கிறாங்க, இந்த போருக்கான உதவிகளையும் நான் செய்வேன், இந்த யூதர்களுக்கு யூத இனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வெளியிடுறாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா என்பது ஒரு டீப் ஸ்டேட். இந்த டீப் ஸ்டேட்டுடைய கொள்கை என்பது எப்படின்னா, எந்த நல்ல ஆட்சியாளராக இருந்தாலும் இந்த கொள்கையின் அடிப்படையில் நீ சர்வாதிகாரியாக இருக்கணும், நீ சக்கரவர்த்தியாக இருக்கணும், நீ வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுடைய திமிராக காணப்படுது. அதனால தான் இவ்வளோ ஆண்டுகாலம் அல்லாத அளவுக்கான ஒரு வீழ்ச்சியை வந்து இந்த போர் மூலம் இன்றைக்கி அமெரிக்கா சந்திச்சுட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் ஜப்பான் இவ்வளவு நாளாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஜப்பான் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா, வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த செட்லர்ஸ் தீவிரவாதிகள்லாம் பலஸ்தீன் மக்களை அடித்து நீங்கள் கொண்டுட்டு இருக்கிறீங்க, இப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால உங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கி ஜப்பான் வெளியிட்டிருக்கு. மறுபக்கம் இன்றைக்கி ரஃபா என்ற அந்த நுழைவாயிலை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எகிப்துக்கும் காசாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில், இந்த ரஃபாவுடைய நுழைவாயிலை இன்றைக்கி இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள்லாம் அடித்து நொறுக்கி அதனுடைய ஆர்ச் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க, இடிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டமாக அத்துமீறினா கூட எகிப்து எதுலேயும் கண்டுக்கலை, எகிப்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மௌனமாக இருக்குது. நீ ரஃபாவுக்குள்ளே வந்தால் உன்னை தாக்குவேன்ச்சு தாக்கலை, ஃபிலடெல்ஃபியா காரிடோருக்குள்ளே வந்தேன்னா உன்னை தாக்குவேன்னு சொல்லிச்சு தாக்கலை. எகிப்துடைய துருப்புக்களை கொன்ன பின்னாடி கூட, இஸ்ரேலுடைய படை கொன்ன பின்னாடி கூட இன்றைக்கி எகிப்துடைய தலைவர் ஃபத்தஹ் சிசி அமைதியாக இருக்கிறார். அப்போ முற்று முழுதுமாக ஒரு சங்கியாக ஒரு ஜியோனிச தீவிரவாதியாக இன்றைக்கி எகிப்து தலைவர் ஃபத்தஹ் சிசி மாறி நிற்கிறாருங்கிற ஒரு அவல நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் அங்கே போயிட்டுருக்கு. மறுபக்கம் ஹமாஸுடைய இன்றைக்கி ஒரு அருமையான தாக்குதல், சைபர் அட்டாக். ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய அரசு சார்ந்த பல்வேறு இடங்கள் மேலே சைபர் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய துருப்புகளுடைய 2000 வீரர்களுடைய துருப்புகளுடைய விவரங்கள் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கு. இதில் வெறும் ஹமாஸ் மட்டும் கலந்துக்கல, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு சைபர் அட்டாக் குழுவின் வழியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தி இன்றைக்கி இந்த தகவல்கள் எடுத்திருக்கு. இந்த 2000 பேர்களுடைய எல்லா விவரங்களும் எந்தளவுன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாகனத்துடைய நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, இமெயில் ஐடி என்ன, அவனுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு என்ன என்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து தகவலை எடுத்திருக்குது. சொல்லப்போனால் இந்த துருப்புகளுடைய தகவல் எல்லாமே இந்த ஐடிஎஃப் ஐஓஎஃப் உடைய மூத்த அதிகாரிகள் கையில் தான் இருக்கும், வெளியே கசியாது. ஆனால் அவர்களை மீறி வந்து இன்றைக்கி இந்த விஷயங்களை ஹேக் பண்ணி ஹமாஸ் எடுத்தனால இன்றைக்கி வந்து இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, நாம் அயன்டோமை வைத்திருப்பது போல் இந்த சைபர் அட்டாக்கை தவிர்ப்பதற்கான ஒரு டோமை உருவாக்கணும், அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு இணைய சேவையும் இன்டர்செப்ட் பண்ணாமல் இடைமறிப்பு செய்யாமல் நாம் வந்து தகவல்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு முடிவை நோக்கி இங்கே நகர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இறுதியாக இன்றைக்கி இஸ்ரேல் எந்தளவு அமெரிக்க மற்றும் கனடா மக்களை தாக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற வீடியோ காட்சிகள் இன்றைக்கி வெளியாகிருக்கு. இஸ்ரேலுடைய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள்லாம் அமெரிக்க குடிவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஓட ஓட அடித்து இரத்த வெள்ளத்தில் அவர்களை ஆழ்த்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாதக செயலை செஞ்சுருக்கிறாங்க. மறுபக்கம் கனேடியனாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த நபர் பார்த்தீங்கன்னா காசாவுடைய பகுதியில் இருந்து கொண்டு கனேடியன் கனடா நாட்டை சார்ந்த ஒரு குடிமகன் தான், ஆனால் பலஸ்தீனுடைய விடுதலை அக்கறை கொண்டு காசா பகுதியில் இவ்வளவு நாள் இருந்து கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க ரெண்டு கனேடியன். ஸோ இந்த ரெண்டு கனேடியனை இன்றைக்கி வந்து இஸ்ரேல் கொண்டிருக்குது. ஒரு கனேடியனை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்குது, மறு கனேடியன் என்ன பண்ணியிருக்குன்னா அவனை கடத்திட்டு போய் தூக்குல போட்டு துடி துடிக்க கொண்டிருக்குது. அடிப்படை காரணம் என்னென்னா, காசாவில் நீ இருந்து கொண்டு ஒரு கனேடிய குடியரசானாக இருந்தாலும் நீ எப்படி பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மனிதரை இன்றைக்கி தூக்கில் போட்டு கொண்டிருக்கு இஸ்ரேலுடைய அரசு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பலஸ்தீனுக்காக உலகம் முழுக்க குரல் கொடுக்கப்படுகிறது. அப்போ உலகம் முழுக்க குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் செயல்படுறாங்கன்னா இவர்கள் மனித குலத்திற்கு எதிராகவே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் தான் பார்க்க முடியும். ஓப்பனாக சொல்லணும், இஸ்ரேல் ஒரு தீவிரவாத நாடாக இன்றைக்கி மாறிடுச்சு, தீவிரவாத சிந்தனை கொண்ட நாடாக, எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள், இது போன்ற அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய மனிதராக காணப்படுறாங்க. கனடா நாட்டை சார்ந்த இந்த இரண்டு நபர்கள் கொண்டாங்கன்னு சொன்னேன்ல, இதற்கு கனடாவிலேருந்து எதிர்ப்புகள் வருது. ஆனால் கனடா அரசு இன்றைக்கி பெரிய அளவில் இஸ்ரேலை நோக்கி கடுமையாக சாடலை. கனடா நாட்டை சார்ந்த ஜஸ்டின் ரூடோ எந்த விதத்திலுமே இன்றைக்கி இஸ்ரேலை நோக்கி சாடி எனது நாட்டு குடிமக்களை எப்படி நீ கொள்ளலாங்கிற கேள்வி எழுப்பல, அமைதியாகவே இருக்கிறாரு. ஸோ இந்தளவு இன்றைக்கி வந்து சில தலைவர்கள் மௌனமாக இருப்பது நிச்சயமாக ஒரு ஆபத்தை நோக்கி தான் இந்த உலகத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.